இந்திய சட்டத்தின்படி 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மைனர்களாக கருதப்படுகிறார்கள். இதன் பொருள் அவர்களின் வயது முதிர்ச்சியின்மை காரணமாக அவர்கள் ஒரு சிறப்பு சட்ட நிலையின் பலனை பெற்றுள்ளனர். மறுபுறம் அவர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக சிறார்களுக்கென்று விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அவர்களை சார்ந்து உள்ளன. பெற்றோர்கள் அனைவரும் நமது சட்டங்களை தெரிந்து கொள்வதும் நம் குழந்தைகளுக்கு நாட்டின் சட்டங்களை பற்றி எடுத்துரைப்பதும் அவர்கள் அதை புரிந்து கொள்வதை உறுதி செய்வதும் கடமையாகும். இவ்வாறாக முக்கியமான 8 சட்ட விதிகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். பதிவு பிடித்திருந்தால் இதற்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் போட்டுவிடுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். சரி, வாருங்கள், நாம் பதிவிற்குள் செல்லலாம். இங்கு பெற்றோர்களாகிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய 8 சட்டங்களை பற்றி நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்று, பள்ளிகளில் தண்டனை, பனிஷ்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ். பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களால் விதிக்கப்படும் தண்டனையை பற்றி கவலைப்படுகிறார்கள். தங்களை தண்டிக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு உரிமை உண்டு என்று குழந்தைகளே பெரும்பாலும் கருதலாம். இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 89 குற்றத்தால் நியமிக்கப்படாத தண்டனைகளை வழங்குவதை தடை செய்கிறது மற்றும் ஒரு குழந்தைக்கு எதிராக பலாத்காரத்தை பயன்படுத்துவதையும் தடை செய்கிறது என்பதை அறிவது மிக அவசியம். சிறார் நீதி சட்டத்தின் பிரிவு 75 குழந்தைகளை கொடுமைப்படுத்துவதையும் தடை செய்கிறது. இதன் உட்பொருளானது, உடல் ரீதியான தண்டனை சட்டவிரோதமானது என்றாலும் வேறு எந்த வகையான தண்டனையும் குழந்தையின் குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். 2, வாகனம் ஓட்டுதல், டிரைவிங் எ வெஹிக்கிள். இளம் வயதினரின் பெற்றோராக உங்கள் குழந்தை உங்கள் கார் அல்லது இருசக்கர வாகனத்தை ஓட்ட அனுமதிக்கும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தப்படலாம். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 3 செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் எந்த வாகனத்தையும் ஓட்டுவது குற்றமாகும். இந்த சட்டத்தின் பிரிவு 4 50 cc குறைவான இருசக்கர வாகனங்களுக்கு உரிமம் பெறுவதற்கான சட்டப்பூர்வ வயது 16 ஆண்டுகள். 50 cc மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு 18 ஆண்டுகள் மற்றும் போக்குவரத்து உயர் ரக வாகனம் 20 ஆண்டுகள் கழிந்திருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் நீங்கள் தான் பொறுப்பு மற்றும் தண்டனைக்கும் ஆளாவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் சட்டத்தின் பிரிவு 185 போதைப் பொருள் அல்லது மது போதையில் வாகனம் ஓட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். 3, மது அருந்துதல், டிரிங்கிங் ஆல்கஹால். இது பெற்றோர்களின் இன்னொரு மிகப்பெரிய கவலையாகும். என் குழந்தை குடிப்பழக்கத்திற்கு ஆளாகுமா, நான் அவனை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்கிற மன வருத்தங்கள் பல பெற்றோர்களை சார்ந்திருக்கிறது. மது அருந்துவதால் ஏற்படும் உடல்நலக்கேடுகளை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்துவதை தவிர இது தொடர்பான சட்டங்கள் பல இருப்பதை அவர்களிடம் சொல்லுங்கள். உங்கள் மாநிலத்தில் மது அருந்துவதற்கான சட்டப்பூர்வ வயது என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும். இது 18 முதல் 25 ஆண்டுகள் வரை இருக்கும் மற்றும் மாநிலத்திற்கு மாநிலம் இது வேறுபடுகிறது. சில மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் மது அருந்துவதை ஓரளவு அல்லது முழுமையாக தடை செய்துள்ளன. சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 பிரிவு 77 குறைந்த வயதுள்ள குடிப்பழக்கத்திற்கான அபராதம் மதுபானம் அருந்தும் நபரை விடுத்து அவருக்கு மதுபானம் வழங்கும் நபருக்கு விதிக்கப்படுகிறது என்பதையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். 4, மருந்துகளை உட்கொள்வது, கன்சியூமிங் டிரக்ஸ், நார்கோட்டிக் டிரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. போதை பொருள் மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் 1985 பிரிவு 8 கீழ் போதை பொருள் விற்பனை, பயன்பாடு மற்றும் வெறுமனே வைத்திருப்பது கூட சட்டவிரோதமானது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் சிறார் நீதி சட்டத்தின் 77 பிரிவானது இதற்கு அபராதம் விதிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதிலும் வயது குறைந்த பயனாளரை விட மருந்துகளை வழங்கும் நபர்கள் மீதுதான் அதிக அபராதம் விதிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 5, மைனர்களால் செய்யப்படும் கிரிமினல் குற்றங்கள், கிரிமினல் அஃபென்சஸ் பை மைனர்ஸ். உங்கள் குழந்தை மீது ஒரு கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு பெற்றோராக நீங்கள் தொடர்புடைய சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். கிரிமினல் குற்றங்கள் சிறிய திருட்டு மற்றும் சொத்துக்களுக்கு சிறிய சேதம் போன்ற சிறிய செயல்களிலிருந்து கொலை, தாக்குதல் மற்றும் கற்பழிப்பு போன்ற பெரிய குற்றங்கள் வரை இருக்கும். இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 82 7 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்கள் செய்யும் குற்ற செயல்களின் விளைவுகளிலிருந்து விலக்கு அளிக்கிறது. ஐபிசியின் பிரிவு 83 7 முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தையின் எந்த ஒரு குற்ற செயலுக்கும் அந்த செயலின் விளைவுகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு குழந்தை முதிர்ச்சி அடையவில்லை என்பதை நிரூபிக்கும் வரை மன்னிக்கப்படலாம் என்று கூறுகிறது.
இருப்பினும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் எந்த வயதினரையும் அதிகாரிகள் கையாளலாம். எனவே சிறார்களின் குற்றங்களுக்கு பின்விளைவுகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறார் நீதி சட்டத்தின் பிரிவு 18 உட்பிரிவு 3 16 முதல் 18 வயதுக்குட்பட்ட மைனர் ஒரு தீவிரமான அல்லது கொடூரமான குற்றத்தின் போது வயது வந்தவராக விசாரிக்கப்படலாம் என்றும் கூறுகிறது. 6. ராகிங். உங்கள் பிள்ளை புதிய பள்ளியில் நுழைகிறாரா அல்லது முதல் முறையாக கல்லூரிக்கு செல்கிறாரா? ராகிங் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் கவலைகளின் பட்டியலில் அதிகமாக இருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். குழந்தைகளை கொடுமைப்படுத்துவதை கட்டுப்படுத்தும் இந்திய சட்டம் எதுவும் இல்லை. எவ்வாறாயினும் சுற்றறிக்கையின் 17/2015 மூலம் மத்திய கல்வி வாரியம் சைபர் மிரட்டல் உட்பட கொடுமைப்படுத்துதலில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் கொடுமைப்படுத்துதல் தடுப்பு குழுக்களை அமைக்கும் பள்ளிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் ராகிங் அச்சுறுத்தலை தடுப்பதற்கான UGC விதிமுறைகள் 2009 இந்திய அரசு இயற்றியது. இந்திய தண்டனை சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு பயன்படுத்தப்படலாம். 7. சைபர் குற்றங்கள், சைபர் லாஸ். பேஸ்புக்கில் செல்ல அனுமதி கோரி உங்கள் மைனர் குழந்தையால் வேட்டையாடப்படுகிறீர்களா? இந்திய ஒப்பந்த சட்டத்தின் 10 மற்றும் 11 18 வயதுக்குட்பட்ட எவரும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் உள்ளிட்ட எந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டலிலும் சட்டப்பூர்வமாக சேர முடியாது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு விளக்குங்கள். ஏனெனில் இது போர்ட்டலின் நிர்வாகிகளுடன் மின் ஒப்பந்தத்தில் நுழைவதை உள்ளடக்கியது. January 14, 2015 அன்று த சைபர் பிளாக் இந்தியாவில் வெளியிடப்பட்ட இந்தியாவில் சமூக வலைப்பின்னல்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது என்ற தனது வலைப்பதிவு இடுக்கையில் நித்திசந்தன் இந்த கருத்தை விளக்கியுள்ளார். சிறார்களும் ஆன்லைனில் வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட முடியாது. பொதுவாக சிறார்களின் சார்பாக பணம் செலுத்துவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலரே பொறுப்பாவார்கள். 8. மைனர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள், மைனர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட். இந்திய ஒப்பந்தங்கள் சட்டம் 1872 10 மற்றும் 11 படி ஒரு சிறியவரால் போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது. எனவே 18 வயதிற்குட்பட்ட எவரும் அவர் கையொப்பமிட்ட எந்த ஒப்பந்தத்திற்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அத்தகைய ஒப்பந்தம் மைனரின் நலனுக்காக ஒரு பாதுகாவலர் அல்லது பெற்றோர் மூலம் மேற்கொள்ளப்படாவிட்டால் அவர்களின் உணர்திறன் காரணமாக குழந்தைகள் பெரும்பாலும் மோசடிக்கு ஆளாகிறார்கள் அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள். இது நாட்டின் சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாததாலும் அத்தகைய சட்டங்களை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளாலும் ஏற்படுகிறது. குழந்தைகளை செய்தித்தாள் படிக்க ஊக்குவிப்பது மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய சட்டங்களை விளக்குவது போன்ற எளிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும். என்ன நண்பர்களே, நம் அன்றாட வாழ்க்கையில் உதவும் மிக முக்கியமான இந்த 8 சட்டங்களை பற்றி நீங்கள் நன்றாக தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த சட்டங்கள் பற்றின விழிப்புணர்வு நமது நாட்டில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நமது நண்பர்களுக்கும் சென்றடைய வேண்டாமா? இன்னும் எதற்காக வெயிட்டிங்? உடனே ஷேர் செய்யுங்கள். இது பற்றின உங்களுக்கான கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். விரைவில் அதற்கு நான் பதிலளிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.